தமிழக ஊடகங்களில் நிகழப்போகும் மதுரடி மாற்றம் ஸ்டார்ட் செய்யப்பட்ட ஆபரேஷன் 2024. தமிழகத்தில் முன்னணி ஊடகங்கள் சிலவற்றில் அரசியல் பிரிவு ஆசிரியர்கள் மாற்றப்பட்டு வரும் சூழலில் தற்போது பல்வேறு முன்னணி ஊடகங்களில் அதிரடி மாற்றங்கள் அரங்கேறி வருகின்றன. அது குறித்தும் இனி நடக்கப்போவது என்ன என்பது குறித்தும் பார்க்கலாம். 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சூழலில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இப்போதே தங்கள் பணியை தொடங்கியிருக்கின்றன. பாஜக தற்போது வட மாநிலங்களில் கவனம் செலுத்துவது போன்று தென் மாநிலங்களான தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர மாநிலங்களில் அம்மாநிலத்திற்கு ஏற்ப வியூகம் வகுத்து செயல்பட தொடங்கியுள்ளது. கடந்த வாரம் தமிழகத்திற்கு வந்த மத்திய இணையமைச்சர் கிஷன் ரெட்டி தலைமையில் பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றன. இதில் ஈரோடு மக்களவைத் தொகுதியில் பாஜகவின் செல்வாக்கு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் மாற்றங்கள் உண்டாக வேண்டுமென்றால் அதற்கு ஊடகங்கள் துணை வேண்டும் என்று கணக்கிட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் பெரும்பாலான தமிழக ஊடகங்களின் முதலாளிகள் இடம்பெற்றிருந்தன. தற்போது அவற்றில் பலர் திமுக தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களில் பலர் இந்தியாவில் மீண்டும் பிரதமர் மோடியின் ஆட்சி மத்தியில் அமைய பெற்றால் மட்டுமே இந்தியாவின் பொருளாதாரம் முக்கியத்துவம் பெறும் என்று கருதுகிறார்களாம். இதையடுத்து விரைவில் தமிழக ஊடகங்கள் பலவற்றிலிருந்து அரசியல் பிரிவு ஆசிரியர்கள் மாற்றப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. இது ஒருபுறம் என்றால் தனியார் அமைப்பு ஒன்று புத்தகம் ஒன்றை வெளியிட இருக்கிறதாம். அதில் தமிழக ஊடகங்கள் முன்னணி யூடியூப் சேனல்களில் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் என்ற டாக் மூலம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த 20 நபர்களை தேர்வு செய்து அவர்கள் பரப்பிய பொய்களை வெளியிட இருக்கிறார்களாம். இதில் மூத்த பத்திரிகையாளர் என்று ஊடகங்களில் கலந்து கொள்ளும் தராசு ஷாம் என்பவர் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போதே பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வராது, பெரும்பான்மை பெறாது, அப்படியே பெரும்பான்மை பெற்றாலும் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் என வாய்க்கு வந்த பொய்களை கற்பனைகளை அடித்துவிட்டிருக்கிறார். மேலும் நிதின் கட்கரி தான் பிரதமராக வருவார் என்றும் தராசு ஷாம் சத்தியம் செய்திருக்கிறார். ஆனால் மீண்டும் அதிரி பெரும்பான்மையுடன் பிரதமர் மோடி ஆட்சியை பிடித்தார். தராசு ஷாம் போன்றவர்கள் மீண்டும் 2024 தேர்தலை மையமாக கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதை தவிர்க்கும் விதமாகவும் செந்தில், பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் போன்றவர்கள் கடந்த காலங்களில் சொன்ன தகவல்களை பட்டியல் போட்டு புத்தகம் ஒன்றை வெளியிட இருக்கிறதாம். இந்த புத்தகத்தில் முக்கியமான 20 நபர்கள் இதுவரை கூறிய தகவல்கள் எல்லாம் நடைபெறவில்லை என ஆதாரத்துடன் குறிப்பிட்டு வெளியிட இருக்கிறார்களாம். இதன் மூலம் பலரது பொய் மூட்டைகள் அவிழ்வதுடன் அவர்கள் மேற்கொண்ட போலி தகவல்களை பரப்பாமல் இருக்க வாய்ப்பாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. மொத்தத்தில் ஊடகத்தை வைத்து மீண்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை பதிவு செய்து விடலாம் என நினைத்திருந்த ஆளும் திமுக தலைமைக்கு பாஜக செக் வைத்திருப்பதுடன் பல்வேறு மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையில் பாஜகவிற்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பிய நபர்களின் முகத்திரையையும் பாஜக உடைக்க இருக்கிறதாம்.